இன்றைய நாளில் கவனம் ஈர்த்த சில முக்கிய செய்திகளோடு உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் எஸ் பிருந்தகன். இன்றைய நாளில் இலங்கையில் மேலும் 162 பேருக்கு COVID-19 தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாக ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்திருக்கிறார். இவர்கள் அனைவரும் ஏற்கனவே கொரோனா தொற்றுக்கு உள்ளானவர்களோடு தொடர்பில் இருந்தவர்கள் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். பார்வையை மேம்படுத்தல், வாழ்க்கைக்கு வலுவூட்டுதல், விஷன் கேர். கொரோனா தடுப்பூசியை இறக்குமதி செய்ய தனியார் துறைக்கு அனுமதி வழங்கப்பட வேண்டும் என பொது சுகாதார ஆய்வாளர் ஒன்றியத்தினுடைய தலைவர் உப்புல் ரோஹன வலியுறுத்தியிருக்கிறார். தொழிற்சாலைகள் மற்றும் பிற நிறுவனங்களிடமிருந்து கண்டறியப்படுகின்ற கொரோனா நோய் தொற்றுகளுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. ஆக இதை தடுப்பதற்கு தடுப்பூசி திட்டத்தில் தொழிலாளர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனினும் தற்போது தேவையான தடுப்பூசி அளவை வழங்க அரசாங்கத்திடம் இல்லை என்றால் தனியார் துறையினர் தடுப்பூசியினை வாங்க அனுமதிக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சுகாதாரத்துறையிலிருந்து தடுப்பூசிகள் பெறுவதன் அடிப்படையில் தேசிய மருந்துகள் ஒழுங்குமுறை ஆணையத்தினுடைய ஒப்புதலுக்கு உட்பட்டு இலங்கையில் தடுப்பூசிகளை இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்குவதில் எந்த தடையும் இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த 24 மணி நேரங்களுக்குள் வெளிநாடுகளில் சிக்கியிருந்த இலங்கையர்கள் உட்பட 718 இலங்கையர்கள் நாடு திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அவர்களுள் டோஹாவிலிருந்து 150 பேரும் ஐக்கிய அரபு ராஜ்யத்திலிருந்து 125 பேரும் உள்ளடங்கியிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இவர்கள் அனைவரும் PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். தற்போது தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் மூலமாக அறிய கிடைக்கிறது. Couple Blaster rupiah legacy visit tunakata unlimited call sahay sms. ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்ட தேசிய ஐக்கிய முன்னணியினுடைய தலைவரும் மேல்மாகாண முன்னாள் ஆளுநருமான அசாத் சாலியை 3 மாதங்கள் தடுத்து வைத்து விசாரணை நடத்த உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்திருக்கிறார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் இந்த தடுப்பு காவல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டிருக்கிறார். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் சட்டம் அதிபருடைய ஆலோசனைக்கு அமைய குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கொள்ளுப்பட்டி பகுதியில் வைத்து அசாத் சாலி நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டிருந்தார். வெளிநாடுகளிலிருந்து நாடு திரும்புகின்ற இலங்கையர்கள் மற்றும் இலங்கை வருகின்ற சுற்றுலா பயணிகள் பின்பற்ற வேண்டிய COVID-19 சுகாதார அறிவுறுத்தல்களில் மாற்றம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பான மறுசீரமைக்கப்பட்ட சுற்று நிருபத்தை சுகாதார அமைச்சு வெளியிட்டிருக்கிறது. இதன்படி அங்கீகரிக்கப்பட்ட COVID-19 தடுப்பூசியை 2 தடவைகள் ஏற்றிக்கொண்டவர்கள் 14 நாட்களுக்கு பின்னரே உரிய பயண அனுமதியை பெற்று இலங்கைக்குள் பிரவேசிக்க முடியும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறு தடுப்பூசி ஏற்றப்பட்டு 14 நாட்களுக்கு பின்னர் இலங்கை வருகின்ற நபர் முதல் நாளில் தனியார் விடுதி ஒன்றில் தங்க வைக்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்ட தனியார் சோதனைக் கூடத்தில் PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவார். அதன் பின்னர் 7 நாட்கள் அவர் தொடர்ந்து அதே விடுதியில் தங்கியிருக்க வேண்டும். குறித்த 7 நாட்களும் சுகாதார பாதுகாப்பு வழங்கப்பட்ட முக்கிய இடங்களுக்கு செல்வதற்கு அவருக்கு அனுமதி வழங்கப்படும். ஆனாலும் அவர் மீண்டும் அதே விடுதியில் தங்கியிருக்க வேண்டும். 7 நாட்களுக்கு பின்னர் 2வது PCR பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு தொற்று இல்லை என்று உறுதி செய்யப்பட்டால் அவர் தனிமைப்படுத்தலிருந்து விடுவிக்கப்படுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தடுப்பூசியை ஏற்றுக் கொள்ளாமல் இலங்கை வருகின்றவர்கள் 14 நாட்கள் கட்டாய தனிமைப்படுத்தலுக்கு உள்ளாக்கப்படுவார்கள். அவர்களுக்கு முதலாம் நாள், 11ஆம் நாள், 14ஆம் நாளில் PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு தொற்றுறுதி இல்லை என்று நிரூபிக்கப்பட்டால் அவர்கள் தனிமைப்படுத்தலிருந்து விடுவிக்கப்படுவார்கள். இதேவேளை சுற்றுலா பயணி ஒருவர் 3 நாட்கள் மாத்திரமே இலங்கையில் தங்கியிருப்பார் என்றால் அவர் தேவை ஏற்படின் மாத்திரமே வெளியேறுவதற்கு முன்னரான PCR சோதனை மேற்கொள்ள வேண்டும் என சுகாதார அமைச்சு தெரிவித்திருக்கிறது. அதே சமயம் COVID-19 பரவல் காரணமாக தொழில்களை இழந்த தனியார் துறை சேவையாளர்களை கணக்கெடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள தொழில் அமைச்சு தீர்மானித்திருக்கிறது. இது தொடர்பான தகவல்களை 011-23-68-502 என்கின்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக தொடர்பு கொண்டு இந்த விடயத்தை தெரிவிக்க முடியும். அப்படி இல்லை என்றால் IR Labor 456@gmail என்கின்ற மின்னஞ்சல் முகவரிக்கோ வழங்க முடியும் என அந்த அமைச்சு விடுத்திருக்கக்கூடிய தகவலில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இவைதான் இன்றைய நாளில் இலங்கையில் கவனம் ஈர்த்த செய்திகள். இவை தொடர்பான மேலதிகமான விவரங்களை அறிந்து கொள்ள சூரியன் வானொலி தொடர்ந்து கேளுங்கள். எங்களை சமூக வலைதளங்களில் பின்தொடருங்கள். இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம். வணக்கம்.